வணக்கம். மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் காய்கறி செடி கொடிகளில் கொத்து கொத்தாக காய்களை காய்க்க வைக்க என்ன இயற்கை லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் என்று விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் வியூவர்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, காய்கறி செடிகளில் தக்காளி, கத்தரி, இது போல் அவரை, இந்த மாதிரி காய்கறி செடிகளில் நிறைய காய்கள் காய்க்க வச்சு பூக்கள் கொட்டாமல் நிறைய காய்களை பெருசாகவும் காய்களை காய்க்க வைக்கிறதுக்கு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலாம், அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டு இருக்கிறதுல தக்காளி செடி. இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்துட்டு நல்லாவே காய்ச்சிருக்கு. இப்போ பொதுவாக காய்கறி செடிகளில் பார்த்தீங்கன்னா கத்திரி தக்காளிலாம் பூக்கள் பூக்குது, அது வந்து கொட்டி போகுது, காயாக மாற மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட். அதே மாதிரி சின்ன சின்னதாக காய்கள் காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. அவங்க எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணால் போதும். பொதுவாக மண்கலவை சரியான முறையில் ரெடி பண்ணால் இந்த பிரச்சனை வராது. ஒரு சில பேர் மண்கலவை சரியான முறையில் ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி பூக்கள் கொட்டுற பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. அவங்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை நம்ம யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும். முக்கியமாக லிக்விடாக யூஸ் பண்ணுறதுனால சத்துக்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து செடிகள் வந்து எடுத்துக்கும். அது என்ன அப்படின்னு பார்ப்போம். இதுதாங்க அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரு. இதுதான், இந்த தண்ணியை ஊற்றினாலே போதுங்க. உங்களுக்கு மண்கலவில் நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் காய்கள் வந்துட்டு நிறையா பூக்கள் கொட்டாமல் காய்க்கும். இது என்ன, இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து இந்த தண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து வீட்டில் நம்ம தேவையில்லாமல் கீழே ஊற்றுற காய்கறி கழுவுன தண்ணி, சாதம் அடித்த கஞ்சி, அப்புறம் அரிசி கழுவுன தண்ணி, இது எல்லாமே வந்துட்டு கீழே ஊற்றிடுவோம். இந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, இந்த தண்ணியை எல்லாருமே யூஸ் பண்ணுவோங்க பூக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்கு. இந்த தண்ணியில் இன்னும் கொஞ்சம் நம்ம சத்துக்கள் சேர்த்து அதுக்கு கொடுக்குறப்ப உங்களுக்கு காய்களை வந்து நிறைய காய்க்கிறது, பெரிய காய்கள் காய்க்கிறதுக்கு யூஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்பழத்தோல். இந்த வாழைப்பழத்தோலை நம்ம வந்து எல்லாமே பொடி பண்ணி காய வச்சு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள், சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சத்துக்கள் வந்துட்டு உடனடியாக கிடைக்கும். இந்த வாழைப்பழத்தோலை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்குங்க, முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிடுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த அரிசி கழுவுன தண்ணியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு போட்டு நல்லா தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி கூட நீங்கள் இந்த மாதிரி முழுக வச்சுருங்க. முக்கியமாக வந்துட்டு இதை மூடி வைங்க, ஏன்னா இதில் வந்து கொசுக்கள் வந்துட்டு முட்டையிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சுமல் வர ஆரம்பிச்சிடும். இது குறைஞ்சபட்சம் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள். முக்கியமாக இதை வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கையால் தான் கிளறி விடணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. இதை வந்துட்டு ஒரு கொம்பு வச்சு கூட நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து இறங்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் மரநாள் இல்லை அதுக்கு மரநாள் எடுத்துங்க, அந்த மாதிரி நுர மாதிரி வரும் அந்த தண்ணியை நம்ம இதை இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வடிகட்டி இந்த தண்ணியை எடுத்து நம்ம அந்த 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 தண்ணி தாங்க இந்த லிக்யூடு. இந்த லிக்யூடு தான் நம்ம வந்து செடிகளுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த லிக்யூடால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. கொஞ்சம் பிரீஃபாகவே பார்க்கலாம். இப்போ இந்த லிக்யூடில் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக அரிசி கழுவுன தண்ணி, சாதம் வடித்த கஞ்சி, இதெல்லாம் வந்து நைட்ரஜன் சத்து இருக்குதுங்க. ஒரு செடிக்கு தேவையான நைட்ரஜன் சத்து கிடைச்சி போகுது. அடுத்தது வாழைப்பழ தோல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், இந்த மூணு சத்துக்கள் இருக்குதுங்க. அதாவது பாஸ்பரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மணிச்சத்து. அந்த மணிச்சத்து வந்து காய்கள் வந்துட்டு நிறையா வீரியமாக காய்க்க வைக்குங்க, உங்களுக்கு அது வந்துட்டு கிடைக்கிது. அடுத்தது பொட்டாசியம், இது வந்துட்டு வேர்கள் நல்ல வளர்ச்சி ஆகிறதுக்கும், காய்கள் வந்துட்டு நோய் தாக்குதல் இல்லாமல் திரட்சியாக நல்ல தரமான காய்களை விளைய வைக்கிறதுக்கும் அது வந்து யூஸ் ஆகுதுங்க. அப்புறம் கால்சியம், அது வந்துட்டு மொட்டுக்கள் வந்துட்டு கொட்டாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இவ்வளோ சத்துக்கள் இருக்கிற தண்ணியை நம்ம வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறோம், அதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றது தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இது போல் எடுத்து நீங்கள் செடிகளுக்கு யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துட்டு சரியாயிடுங்க, அந்த பிரச்சனையே வராது. இப்போ செடிகளுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு செடிக்கு அரை லிட்டர் போதுங்க வேரில் ஊற்றி விடுங்க. உங்களுக்கு செடி வந்துட்டு காயாது, வேர் வளர்ச்சி, எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்றதை நான் சொல்லிட்டேன். இது மாதிரி கொத்து கொத்தாக உங்களுக்கு காய்கள் வந்து காய்க்கும், மொட்டுக்கள் வந்துட்டு கீழே கொட்டாது. முக்கியமாக அதுதான். பொதுவாக காய்கறி செடிகளில் இது போல் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வருது, அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் நான் சொன்னதை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு மொட்டுக்கள் உதுற பிரச்சனை இருக்காது, காயும் நல்லா காய்க்கும், செடியும் வந்துட்டு வதங்கி போகாது, நோய் தாக்குதல் இல்லாமலும் இருக்கும். அதனால் இனிமே வந்து
மண்கலவை நான் சரியான முறையில் ரெடி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். இது நம்ம வந்து ஈஸியாக செய்யக்கூடியது தான், எல்லாருமே செய்யலாம், காசு எதுவும் இல்லை, ஈஸியாகவே செய்யக்கூடியது தான். ஓகே விவர்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.